திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெண் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அவங்க நிறைய போராட்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துல வந்து வர முடியும் ஃபர்ஸ்ட் வந்து நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு புதுசா தொழில் தொடங்குறாங்க முதல் தலைமுறை மானியம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் பொது பிரிவினருக்கும் சிறப்பு பிரிவினருக்கும் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க பேங்க்ல வந்து அதை ரிஜெக்ட் பண்றாங்க எல்லாருக்குமே லோன் கொடுத்துறது இல்லை அப்படின்றாங்க அது ஏன் எதனால நிராகரிக்கப்படுது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஒரு நேம் வேரியேஷன் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஒரு பார்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த தொழிலுக்கு ஏற்ற இடம் இது இல்லைன்னு பேங்க் முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த லோன் கொடுக்க மாட்டாங்க பத்து லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி வரையும் நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஹை சப்சிடி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வரையும் இதில் வந்து இன்னைக்கு பெண்கள் மத்தியில அதிகபட்ச பாப்புலரா இருக்கிற ஸ்கீம் எதுவாரு பெண்கள் மத்தியில இன்னைக்கு பி எம் எஃப்எம்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க பாரத பிரதமரோட உணவு பதப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்றது சார் எல்லாமே பேங்கர்ஸ் தான் சார் ஒரு லோனை நீங்க ப்ராப்பரா கட்டிட்டீங்கனா உங்க பிசினஸ டெவலப் பண்ணிட்டே போலாம் சார் அதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா முதல்ல கட்ட முடியும் அதுக்கு தான் நாங்க மினிமம் அமௌண்டா ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் அந்த பிசினஸ்க்கு என்ன நீடோ அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோம் பேங்கர் என்ன பார்ப்பாங்க UIGE P அப்படின ஸ்கீம் ஒன்று இருக்குது சார் வேலை இல்லாத இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் தான் அது அது வந்து பதினஞ்சு லட்சம் வரையும் கொடுப்பாங்க ஸோ அதுக்கான என்ன படிச்சிருக்கணும் அதுக்கான தகுதிகள் அண்ணல் அம்பேத்கார் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது சிறப்பு இருக்காங்க ஒரு ஸ்கீம் இன்கம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அவங்க வந்து டைரெக்டாக வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடியாக கொடுக்குறாங்க இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் தெரியறது இல்லை அவேர்னஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கா படித்தவங்களுக்கு கூட பாதி பேர் கிடைச்சது ஏன் எனக்கே வந்து என்னுடைய தேடல் பண்ணும்போது தான் எனக்கு இது வந்து கிடைச்சது வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நிறைய பெண்கள் தொழில் தொடங்கணும் முன்னேறணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு இருக்காங்க ஆனா பண்ண முடியுமா நம்ம குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு அவங்களுக்கான கடன் வாய்ப்புகள் எந்த விதத்தில் இருக்கு முதல் தலைமுறையில ஒரு பெண் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் அவசியமா இருக்கு பெண்கள் வந்து நிறைய தொழில் முனைவோர் ஆகணும்ன்ற எண்ணம் வந்து ஒவ்வொரு பெண்களுக்குமே இருக்கு பட் அதுக்கான தேடுதல்கள் வந்து போகும்போது சில விஷயங்கள் கிடைக்குது சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம எதை போய் மீட் பண்ணணும் யார போய் அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தெரியல திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெண் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அவங்க நிறைய போராட்டங்களை தாண்டிதான் இந்த இடத்துல வந்து வர முடியும் ஏன்னா ஃபேமிலின்றப்போ அந்த சர்க்கிள்லேயே வந்து அவங்க போகிற சுச்சுவேஷன் வருது அதை தாண்டி வரும்போது சில ஸ்ட்ரகுல் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கீமுள்ளே போய் இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது நீட்ஸ் வந்து நியூ என்டர்பிரனர் என்டர்பிரைஸஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க புதுசாக தொழில் தொடங்குகிறாங்க அதாவது முதல் தலைமுறை வீட்டில் இது வரைக்கும் யாருமே ஆரம்பித்ததில்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த நீட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா மானியம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சி அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் பொது பிரிவினருக்கும் சிறப்பு பிரிவினருக்கு வந்து முப்பத்தஞ்சி சதவீதம் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க நம்ம இதை எப்படி முதல் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பேங்க்கு நம்ம பேங்க்கிட்ட நல்ல டைப் இருக்கணும் சார் ஃபஸ்ட்டு அது அதுக்கு தேவையான நீட்ஸ் என்னென்னா பேன் கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வேணும் அப்புறம் பேங்க் பாஸ்புக் வேணும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய என்ன தொழில் பண்ண போகிறோமோ அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ரோச் பண்ணோம்னா பேங்கர்ஸ் நமக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் சப்போர்ட் பண்ண பிறகு இங்கே ஓகே சொன்னாங்கன்னா நாங்கள் எங்கள் டிகோ ஆஃபீஸில் வந்து அங்கே வந்து சப்ஸ்டிக்கான எல்லா வேலைகளும் பண்ணி கொடுப்பாங்க மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு சொல்லி கண்டியில் இருக்கு இப்போ சொன்ன மாதிரி முதல் தலைமுறையில் ஒரு பெண் வந்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா இப்போ அவங்க முதல்ல யோசிக்கிறது அதுக்கான மூலதனத்துக்கு நம்ம லோன் எடுக்கலாம் அப்படின்றது அண்ட் அதை தாண்டி இப்போ லோன் எடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி நமக்கு சொத்து தான் இல்லை இடமோ வீடோ தான் நம்மளால தொழில் தொடங்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்கா இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து அந்த மாதிரி எல்லாம் கேட்டு எதுவும் பண்றதில்ல சில அதாவது ஒரு லிமிட் இருக்கு ஸோ ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க அபௌ டென் லேக்ஸுக்கு மேல போகும்போது ஒரு பேங்கர்ஸுக்கும் இருக்கிற ஒரு பயம் தானே நாளைக்கு அவங்க கட்டுவாங்களா இல்லை கட்ட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நெடில் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க பட் ஆனால் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து கொடுப்பாங்க சார் லோனை அளவுக்கு அவங்க ப்ராப்பராக கட்டுறாங்களா அப்படின்றத அவங்க சைடில் அனலைஸ் பண்ணி உண்மையாக உண்மையாலே அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா எந்த மாதிரி இருக்கணும் அதை எப்படி ரெடி பண்ணுறது என்ன போட்டு நீங்கள் பிஸ்னஸ் போய் ஒரு பியூட்டி பார்லர் வைக்க போறீங்களா இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரி சார்ந்து நீங்கள் இது பண்ண போறீங்களா ஸோ எதை சார்ந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆடிட்டர் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை வச்சு பேங்கர்ஸில் நீங்கள் மூவ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இதை தாண்டி சம்டைம்ஸ் நம்ம கேட்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்ல வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க சம எல்லாருக்குமே லோன் கொடுத்துறது இல்லை அப்படின்றாங்க அது ஏன் எதனால நிராகரிக்கப்படுது நிராகரிக்கப்படுது வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்கு சார் ஒன்னு அவங்களுடைய ஆதார் பேன் மிஸ் மேட்சாக இருக்கும் ஒரு டேட் ஆப் பர்த் இருக்கும் ஒரு நேம் வேரியேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அந்த ஒரு பார்ட்ல வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இன்னொன்னு இவங்க வந்து லோன் போடும் பொழுது இவங்க அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணுவாங்க இந்த கடை இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது ப்ராப்பரான இடத்துல இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த தொழிலுக்கு ஏற்ற இடம் இது இல்லைன்னு பேங்க் முடிவு பண்ணிருச்சுன்னா அந்த லோன் கொடுக்க மாட்டாங்க இடம் ஓகே ஆனால் வந்து அந்த இடத்துல அது ப்ராப்பராக இருக்கணும் அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேங்கர் கொடுத்துருவாங்க அதில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க வேறு எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் பத்து அஞ்சு கோடி வரையும் வந்து நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ஹை சப்சிடி பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வரையும் இதுல வந்து சப்சிடி நமக்கு வந்து கிடைக்கும் அதிகபட்ச லோன் எடுக்கிறப்போ எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இதுல வந்து மானியமா நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம டென் பர்சன்டேஜ் வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து கட்டணும் ஒரு லோன் எடுக்கணும்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்றது இம்பார்ட்டண்ட் ஸோ அதில் வந்து பொது வந்து பத்து பர்சன்டேஜும் சிறப்பு பிரிவினருக்கு வந்து அஞ்சு சதவீதமும் இதில் வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போ ஒரு லட்ச ரூபா லோன் எடுக்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம முன்னாடி கட்டணும் ஆமாம் ஓகே ஆனால் சப்சிடின்றது வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பொது பிரிவினருக்கு சப்சிடி வரும் சப்சிடி வர இருபத்தஞ்சாயிரம் சிறப்பு பிரிவினருக்கு முப்பத்தஞ்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து கட்டினா போதும் அப்படின்றது தான் ஆமாம் அப்போ இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல முதல் மாதத்தில இருந்தே கட்டணுமா அந்த மாதிரியான இருக்கு முதல் மாதத்தில இருந்து இப்போ ஆனா ஒரு ஒரு டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க சில பேங்கர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பேங்க பொறுத்து தான் பேங்க பொறுத்து தான் பட் நாங்க வந்து அந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்ன்றதை நம்ம வந்து கேட்போம் பட் பேங்க் என்ன நீட்ல கேட்கறாங்கன்றது நமக்கு தெரியாது எப்பவுமே ஒரு தொழில் தொடங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி டைம் உண்டு கிரேசிங் பீரியட்னு கொடுப்பாங்க ஸோ அந்த பீரியடுக்குள்ளே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலவங்க இல்லை நாங்கள் கட்டுறோம் அப்படின்ட்டா கூட அவங்க அது கட்டிப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இன்னைக்கு பெண்கள் மத்தியில் அதிகபட்ச பாப்புலராக இருக்கிற ஸ்கீம் எதுவாக இருக்குங்க பெண்கள் மத்தியில் இன்னைக்கு பிஎம் எஃப்எம்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க பாரத பிரதமரோட உணவு பதப்படுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு இன்றைக்கி இருந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு தொழில் தொடங்கணும் வீட்லேருந்தே நாங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஐம்பது இருந்து லோன்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரையும் நமக்கு மானிய தொகை வந்து உண்டு மேக்சிமம் முப்பத்தஞ்சு சதவீதம் இதில் வந்து நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை வயது வரம்பும் இல்லை நீங்கள் யார் நினைச்சாலும் வந்து இதில் பெண்கள் மட்டும் தான் இல்லை யார் வேணா ஆண்களும் வந்து தொழில் தொடங்கலாம் இது பெண்களுக்கான ஸ்கீம் மட்டும் அல்ல எல்லாருமே வந்து ஜென்ஸ் லேடிஸ் யாராக வேணாலும் ஒரு தொழில் தொடங்குறப்ப பண்ணலாம் பட் இதில் பெண்கள் தான் அதிகப்படியான பெண்கள் தான் இதில் பயணித்து இன்றைக்கி வந்து சாதிச்சிருக்காங்கன்னா இந்த பிஎம்எஃப்எம்ஐ ஸ்கீமில் வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எந்த கல்வி தகுதியும் இல்லை அப்படின்னு முன்னாடி அந்த ஸ்கீம்க்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கா ப்ளஸ் டூ ஐடிஐ அப்புறம் கிராஜுவேட் இந்த மாதிரி மினிமம் வந்து ப்ளஸ் இஷ்யூ இருந்தா தான் அந்த நீட் ஸ்கீம்ல வந்து என்டர் ஆக முடியும் பிரதமருடைய இந்த உணவு சார்ந்த திட்டத்துல வந்து கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கா இத்தனை வகையான தொழில்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஆஹ் இருக்கு இப்போ வந்து உணவு பதப்படுத்தும் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் சம்பந்தப்பட்ட பொருள்கள் அதுக்கப்புறம் ஊறுகாய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் ஜாம் இந்த மாதிரி வீட்டிலேயே தயார் பண்ற இதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா ஒரு வீட்லயே இப்ப அந்த காலத்துல பாரம்பரிய உணவுகள்லாம் இருக்குல்ல மெயின் என்னன்னா இந்த பாரம்பரிய உணவுகள் எல்லாம் மீட்டெடுக்கணும் இது மெயின் கான்செப்டே இதுதான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன் மேம் இந்த ஸ்கீம்ல வந்து ஏதாவது இதன் மூலமா இப்படி பயன் அடைஞ்சிருக்காங்கன்னா என்னெல்லாம் பண்ணாங்க அந்த ப்ராசஸ் சொல்லுங்க நம்ம டீம்ல பாரத பிரதமரோட இந்த பத பி எம் ஸ்கீம்ல வந்தவங்க தான் அவங்க ரொம்பலாம் எடுக்கல ஒரு லட்சம் தான் வந்து லோன் எடுத்திருந்தாங்க சின்ன ஒரு ஜூஸ் பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்க அந்த ஒன் லேக் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் இருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த லோன் வந்த பிறகு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபார்ட்டி தௌசண்ட்ல இருந்து பிப்டி தௌசண்ட் குள்ள ஏர்னிங்ஸ் வந்து அவங்க பண்ற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்காங்க மாதத்துக்கு மாதத்துக்கு அப்ப வந்து ஒரு லட்ச ரூபாய் அவங்க லோன் எடுத்தாங்கன்னா அதுல வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சப்சிடி இருக்கு ஆமா அப்ப கட்டிட்டாலும் கூட இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு 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 மாதத்துக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இல்ல இப்ப வந்து எப்படின்னா ஒரு லட்சம் நம்ம வாங்குறோம்னா சப்சிடி வந்து உடனே ஃபர்ஸ்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க லோன் ப்ராசஸ் எப்படி கட்டுறாங்க ஒரு ஆறு மாச பீரியட் வந்து இருக்கும் எல்லாத்துக்கும் அது எப்போ சப்சிடி வருதோ அது பேங்க்ல கிரெடிட் ஆயிரும் அப்போ அவங்க டோட்டலாக அந்த அமௌண்ட்டை ரிலீவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட்டை இவங்க வந்து கட்டுவாங்க பெண்கள் வந்து ஃபேமிலி பார்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த லோன் சிஸ்டம் வந்து கிடைக்கும்போது அவங்க அதை வந்து ஒரு ஹாப்பியாக அதை எடுத்து ஆனால் கிடைக்கிறது அந்த லோன் கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட ட்ராவல் வந்து வேற மாதிரியாக இருக்குது வேற மாதிரி மீன்ஸ் என்னன்னா நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிருக்காங்க இப்ப எவ்வளவு வரைக்கும்னா நம்ம எந்த விதமான ஷியூரிட்டியும் இல்லாம பண்ண முடியும்னா இதுல எந்த அளவுக்கு வாய்ப்பு சரி எல்லாமே பேங்கர்ஸ் தான் சார் பேங்க்கர் வந்து நீங்க ஒரு லோனை நீங்க ப்ராப்பரா கட்டிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ஸ டெவலப் பண்ணிட்டே போகலாம் சார் நம்ம அந்த இடத்துல சில ஸ்ட்ரகிள் அதாவது நமக்கு அவங்க குடுக்கணும் இல்லையா முதல்ல தான கட்ட முடியும் அதுதான் சார் கொடுத்தா தான் கட்ட முடியும் அதுக்கு தான் நாங்கள் மினிமம் அமௌண்ட்டாக ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் அந்த பிஸ்னஸுக்கு என்ன நீடோ அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோம் பேங்கர் என்ன பார்ப்பாங்க ஓ அந்த பத்து லட்சம் லோன் கொடுத்துறாங்க இவங்க ப்ராப்பராக கட்டுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க நம்மளா போய் கட்டிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த லோன் வரும் நான் அவங்களா கேட்குற அளவுக்கு வச்சுட்டோம்னா அடுத்து வந்து அவங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம எப்பவுமே ப்ராப்பரான வே போடணும்னா நமக்கு எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்றது இப்போ வேற என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இப்போது இஜிபி அப்படின்னு ஸ்கீம் ஒன்று இருக்கு சார் அது வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் தான் அது அது வந்து பதினஞ்சு லட்சம் வரையும் கொடுப்பாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் மானியம் இருக்குது அதில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தரக்கூடிய தொழில் தொழில் திட்டம் யூஓஇஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கான என்ன படிச்சிருக்கணும் அதுக்கான தகுதிகள் அதுக்கு வந்து எயித்து படிச்சாலே போதும் இந்த சேவை தொழில் பண்றது பியூட்டிஷியன் பண்றது இந்த மாதிரி எது வேணுன்னாலும் சேவைத் தொழில்னா நம்ம அந்த இ சேவை மையம் அப்புறம் கம்ப்யூட்டர் இது பண்றது சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுல எடுத்து கூட பண்ணலாம் பியூட்டிஷியன் பண்ணலாம் அப்புறம் மேனுஃபேக்சரிங் எனிதிங் எது வேணாலும் பண்ணலாம் சார் நம்ம அதெல்லாம் ஸோ இப்போ உங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறது உண்டு இல்லையா மேம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஐடியாஸ் சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்றது உண்டு இப்ப வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க சார் ஒரு சிலவங்க ஒண்ணுமே தெரியாம வருவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கேட்டகரி வருவாங்க ஒருத்தவங்க நான் இந்த தொழில் தான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி வருவாங்க சோ தெரியாது அப்படின்றவங்களுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் நல்ல மைண்டா வாங்க உங்களுக்கு என்னன்றத ஒரு கான்பிடென்டோட வாங்க அதுல என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ எதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்துல ஈஸியா பயணிக்க முடியும் அந்த பயணங்கள் எதுவுமே இல்லைன்றப்போ நான் தொழில போட்டு மார்க்கெட்டிங் போகலை அப்படின்னா அந்த பிஸ்னஸை நம்மளால ரன் பண்ண முடியாது அப்போ கரெக்டான ப்ராப்பரான சேனலோட அவங்க வரணும் அதனால முத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி மார்க்கெட் அனலைஸ் எல்லாம் எப்படி இருக்கு இந்த இந்த ப்ராடக்ட்டை உங்களால போட்டா இந்த மார்க்கெட்ல உங்களால ரீச் பண்ண முடியுமா சோ இதெல்லாம் நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்றத நான் அனுப்பி பார்த்த திட்டங்கள் தவிர்த்து வேற எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் வந்து சிறப்பு பிரிவினருக்கான ஒரு ஸ்கீம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அவங்க வந்து டைரெக்டாக வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா டைரக்டாக அவங்களுடைய ஆதார் பேன் இந்த மாதிரியான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை கொடுத்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்து அவங்க வந்து ஈஸியாக வந்து லோன் எடுக்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஆட்டோஸ் எல்லாமே காரு அந்த மாதிரி எல்லாமே வாங்கி நிறைய பேர் பயன் அடிச்சுருக்காங்க இந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமில் நம்ம சொன்னோம் இல்லையா பேசிக் உள்ள நீட்ஸ் இருக்கிறவங்க யாருமே எழும்பி வர முடியல அப்படின்றத ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீமாக வந்து ஸோ இதில் அப்போது ஒரு ஏஜ் கேட்டகரி சம்திங் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் ஏஜ் கேட்டகரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் அண்ட் சப்ஸிடியாக கொடுக்குறாங்க இதில் ஓகே முன்னாடியே மானியம் கொடுத்துருவாங்க ஒரு ஒன்றரை கோடி வரைக்கும் மானியம் வந்து ஹையஸ்ட் அண்ட் முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்களே அதில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரையும் மானியம் உண்டு இதில் அதாவது இவங்க வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு ஸ்கீம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் பட் இதெல்லாம் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு அதை போய் சேரல அப்படின்றது தான் ஒரு விஷயம் எப்படி அதை அப்ரோச் சொன்ன மாதிரி நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அப்ரோச் பண்ணணுமா ஆமா நீங்க டைரக்டா போய் அங்க அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா அவங்க சார் சொல்லுவாங்க எந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும் யுஐஇஜிபில ஸ்கீம்ல அவங்களா இல்ல பிஎம்எஃப்எம் இல்ல போடலாமா எந்த ஸ்கீம்ல போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் யார் போய் கேட்டாலும் உங்களுக்கான சரியான கைடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கைடன்ஸ் அங்க கண்டிப்பா உண்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கைடன்ஸ் உண்டு சார் பேங்க் வந்து நீங்க எந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் இருக்கு கனரா பேங்க் இருக்கு இது இந்த பேங்க்ஸ் எல்லாமே யூனியன் பேங்க் அப்புறம் ஐயோபி வாங்க இவங்க எல்லாமே வந்து லோன்ஸ் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸோ ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே நம்ம அப்ரோச் பண்ணுற விதம்தான் சார் அது பழைய கஸ்டமர் இருக்காங்க ஸோ அவங்க நல்லா எங்களோட நல்ல டைப்பில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் பேங்கே கூட சில நேரங்களில் வருவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு லோன் கொடுக்குறோம் மேம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அவங்க பேங்கர்ஸ் கிட்டே வாங்கி நாங்கள் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் டிக் ஆஃபீஸில் போய் அது நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு டிஆர்பிக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலில் பிஎம்எஃப்எம்ஏ ஸ்கீமில் நாங்கள் போட்டு கொடுப்போம் மற்ற ஸ்கீமை பொறுத்தளவு அவங்க வெளியில் ப்ராஜெக்ட் போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்கீமை பிஎம்எஃப்எம்ஏ ஸ்கீமை பொறுத்தளவுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு கொடுப்போம் ஒரு தொழில் தொடங்குனா வேற எங்கேயும் போக வேண்டாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்கன்னா போதும் அங்கே போயிட்டு என்னன்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய பேர் எங்கே தயங்குறாங்க எதுனால அப்ரோச் பண்ணுறது இல்லை நீங்கள் பார்த்த வரைக்கும் எதுனால அவங்க அப்ரோச் பண்ணுறதையே நிறுத்திக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க ரெண்டு விஷயம் சார் ஒன்று பயம் நம்ம அங்கே போய் கேட்டால் ஏதாவது ஃபஸ்ட்டு தெளிவான ஒரு விஷயம் இருக்கணும் சார் பயம் இருக்கக்கூடாது அந்த பயத்தோடு சில விஷயங்கள் போகிறப்ப நம்ம கேட்கறதுல தயக்கம் இருக்கும் தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அந்த அதில் தான் அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிற ரீசன் அதுதான் நம்ம கேட்டால் அடுத்த விஷயம் என்ன கேட்டால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க கேட்காமே விட்டுறாங்க பாதி விஷயத்தை வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃபீஸே இருக்கு ஸோ யார் எதை கேட்டாலும் சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டட் பண்ணி கொடுப்பாங்க தெரியறது இல்லை அவேர்னஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கா படிச்சவங்களுக்கு கூட பாதி பேருக்கு அது ஏன் எனக்கே வந்து வந்து என்னுடைய தேடல் பண்ணும்போது தான் எனக்கு இது வந்து கிடைச்சது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்றப்போ நான் தேடும்போது ஒரு வாட்டி கிண்டி ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தப்போ இப்போ அந்த ஸ்கீம்ஸான விஷயங்கள் இப்போல்லாம் இதெல்லாம் இருக்கா அப்படின்றது இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு வந்து ரீசெண்டாக தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் தான் இதுக்கான விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இந்த பிஎம்எஃப்எம்ஏ ஸ்கீமில் நான் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு நான் லோன் ப்ராசஸும் வாங்கி கொடுத்துருக்கேன் சார் இந்த இதில் பிஎம்எஃப்எம்ஏ ஸ்கீம்ல எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட வந்து இதெல்லாம் இருக்கு இன்னும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் தான் நம்ம ஸ்கீமாக போட்டாலும் ஒரு ஒரு காலேஜஸ்லாம் நாங்கள் நிறைய கேம்ப் கொடுக்குறோம் நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறோம் பட் அந்த காலேஜ் வரைக்குமே அது போயிறதை தவிர்த்து எல்லாருக்கும் அது ரீச் ஆகிறது இல்லை ஸோ நமக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னா மீடியா தான் வந்து அதை ரீச் பண்ண முடியும் ஸோ இதை கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பி எந்த ஒரு விஷயம் நம்பிக்கையோடு போகணும் நம்மளால் முடியும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்தோட போனாங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தொழில் முனைவோரும் ஆவாங்க சார் கண்டிப்பா தானா வரும் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் காஞ்சிபுரம் திஸ் மேஜிக்கல் ஏப்ரல் டுவெல் தில் மே தேர்ட்டி ஃபஸ்ட்